நம்ம தினமும் சாப்பிடக்கூடிய இட்லி, சமோசா, அல்வா, ஏன் பிரியாணி கூட நம்ம இந்திய உணவு கிடையாது அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? நீங்க டெய்லி லைஃப்ல விரும்பி சாப்பிடக்கூடிய எத்தனையோ உணவுகள் இந்தியாக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோ செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இட்லி. சூடா இட்லி, சாம்பார், கெட்டு சட்னி கூட ஒரு உளுந்த வடை வச்சு சாப்பிட்டோம்னு வைங்களேன், சும்மா சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு சவுத் இந்தியாவில் இருக்கிறதுலையே ஒரு பிக்கஸ்ட் ஃபேவரேட்டான பிரேக்ஃபாஸ்ட் எது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இட்லியை தான் சொல்லுவோம். 2016 ரிசர்ச்சர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த உலகத்தோட பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் எது அப்படின்னா அது இட்லி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஒரு இட்லி நம்ம இந்தியாவை சேர்ந்ததே இல்லை அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? அப்போ இட்லிக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. ஸ்டார்டிங்கில் இட்லி உருவாக்கப்பட்டது இந்தோனேஷியாவில் தான், ஒரு முஸ்லீம் கண்ட்ரியில். இந்தோனேஷியால இருந்த அரப் பீப்பிள்ஸ் இந்தியாக்கு வரும்போது அவங்களுக்காக சமைச்சு சாப்பிட்டது தான் இட்லி. அதை பார்த்து கத்துக்கிட்டு தான் இந்தியால சமைக்க தொடங்கினாங்க. ஆனா அதுக்கப்புறமா இந்தோனேஷியன் பீப்பிள்ஸை விட இட்லி நம்ம இந்தியன் பீப்பிள்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சு போய் தான் இந்தியா முழுக்க அது ஸ்ப்ரெட் ஆகி இன்னைக்கு சவுத் இந்தியாவோட ஒரு ஃபேவரேட்டான பிரேக்ஃபாஸ்டா இட்லி மாறிடுச்சு. இரண்டாவது நம்ம பார்க்க போகிறது சமோசா. சின்ன பசங்களாக இருக்கலாம், ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, இல்லை வேலைக்கு போகிறவங்க, இல்லை வயசானவங்க, யாராக வேணாலும் இருக்கலாம், சமோசா மேலே கண்டிப்பாக ஒரு கண் இருக்கும். நான்லாம் காலேஜ் படிக்கும்போது ஒரு நாள் சமோசா சாப்பிடல அப்படின்னா அந்த டேயே ஃபுல்ஃபில் ஆகாது. அந்த அளவுக்கு சமோசா மேலே பல பேருக்கு கிரேஸ் உண்டு. ஆனால் அந்த ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம இந்தியாவை சேர்ந்ததே கிடையாது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? இந்த ஒரு சமோசா எங்கே ஆர்ஜின் ஆயிருக்கு அப்படின்னா மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தான். அதுவும் எப்போ தெரியுமா? 10வது நூற்றாண்டில். அதுக்கப்புறமா 14வது நூற்றாண்டில் அந்த அரேபியர்கள் எல்லாருமே நம்ம நாட்டுக்கு வணிகம் பண்ண வரும்போது அவங்க கேரி பண்ணிட்டு வந்த ஒரு உணவு தான் இந்த சமோசா. அவங்க இதுக்கு வச்ச பேரு சம்போசா. நம்ம வைக்கிற சமோசால நார்மலா பீட்ரூட் இல்ல உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்ஸ் உள்ள வச்சிருப்போம், சில இடத்துல சிக்கன் சமோசாவும் இருக்கும். ஆனா அரேபியர்கள் சாப்பிட்ட இந்த சம்போசால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா சிக்கன் மட்டும்தான். மூணாவது நம்ம பார்க்க போறது ஹல்வா. டே, ஹல்வா மட்டும் இந்தியன் ஃபுட் இல்லைன்னு சொல்லிடாதடா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்ரா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனால் வேற வழி இல்லைங்க, ஹல்வாவோ இந்தியன் ஃபுட் கிடையாது. அது உண்மையாவிலே முதல் முதலாக செய்யப்பட்டதே பெர்ஷியா ஈரானில் தான். 7வது நூற்றாண்டிலேயே இது உருவாக்கப்பட்டிருக்கு. டேட்ஸை ஸ்மாஷ் பண்ணி மில்கை சேர்த்து தான் ஒரு சூப்பரான இனிப்பாக உருவாக்குனது தான் இந்த ஒரு ஹல்வா. அதுக்கப்புறமா பெர்ஷியன்ஸ் வந்து ட்ரேடுக்காக இந்தியாவுக்குள்ளே வரும்போது, அதாவது 13ல் இருந்து 16வது நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் அவங்க ட்ரேடிங்காக இந்தியாவுக்கு வரும்போது தான் இந்த ஹல்வாவும் இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு. இந்தியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆக தொடங்கிச்சு. அதுக்கப்புறமா இந்தியன்ஸ் வந்து ஹல்வாலேயே நிறைய வெரைட்டிஸை கொண்டு வந்தாங்க, அதுவும் இந்தியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆச்சு. நான்காவது நம்ம பார்க்க போறது குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுன் பிடிக்காத யாராவது இருப்பாங்களா? கிங் ஆஃப் ஸ்வீட்ஸ் அப்படின்னு கூட இதை நம்ம சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஃபேவரேட்டான இந்த ஒரு ஸ்வீட் நம்ம இந்தியாவை சேர்ந்ததே கிடையாது, இது பெர்ஷியனை சேர்ந்தது. பல வருஷங்களுக்கு முன்னாடி பெர்ஷியன்ஸ் தான் முதல் முதலாக அவங்க நாட்டில் எந்த வித ஃபங்க்ஷன்ஸ் நடத்தினாலோ அதுக்கு ஒரு முக்கியமான ஸ்வீட்ஸாக இந்த குலாப் ஜாமுனை உருவாக்குனாங்க. பெர்ஷியன்ஸ் இந்த குலாப் ஜாமுனுக்கு வச்ச பெயர் லுக்மாட் அல் கோடி. இன்னொரு விஷயமும் இதை பத்தி பெர்ஷியன் சொல்றாங்க, இது குலாப் ஜாமுன் கிடையாது, கோலப் ஜாமுன். கோல் அப்படின்னா ஃப்ளவர் அப்படின்ற அர்த்தம், ஆப் அப்படின்னா வாட்டர்னு அர்த்தம். சோ இனி குலாப் ஜாமுன் கிடையாது, கோலப் ஜாமுன். ஐந்தாவது நம்ம பார்க்க போறது ஐஸ் கோலா. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும், கரெக்டா? ஊர் திருவிழாக்கெல்லாம் முன்னாடி போனாலே ஐஸ் கோலா தான் ஃபுல்லா சாப்பிடுவோம். இந்த ஒரு ஐஸ் கோலா இந்தியாக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு தெரியறதுக்கு நம்ம கிமு 27க்கு போகணும். ரோமன் எம்பரரான நீரோ தான் இதுக்கு காரணம். நீரோ மன்னர் ஒரு வாட்டி தங்களோட வேலையாட்கள் கிட்ட, நீங்க போய் ஐஸ் கட்டியை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேலையாட்களும் ஐஸ் கட்டிகளை எடுத்து நீரோ மன்னர் கிட்ட கொடுத்துருக்காங்க. நீரோ மன்னர் அந்த ஐஸ் கட்டியில ஃப்ரூட்ஸையும் ஹனியையும் போட்டு சாப்பிட்டிருக்காரு. அதுக்கப்புறமா தான் இந்த ஒரு ஐஸ் கோலாவோட ராயல்டி ஜப்பான் கிட்ட போயிட்டு, ஜப்பான் கிட்ட இருந்து 7வது நூற்றாண்டு 9வது நூற்றாண்டு இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலத்துல பிலிப்பைன்ஸ்க்கு போயிருக்கு. பிலிப்பைன்ஸ்ல இருந்து தான் இந்த உலகம் ஃபுல்லா பரவியிருக்கு. அந்த ஒரு மைக்ரேஷன்ல தான் இந்தியாக்கும் ஐஸ் கோலா வந்துச்சு. ஆறாவது நம்ம பார்க்க போகிறது பிரியாணி. நிறைய பேருக்கு பிரியாணி வந்து நம்ம இந்தியன் ஃபுட்டு இல்லை அப்படின்றது தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். சப்போஸ் தெரியலை அப்படின்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க, பிரியாணி பெர்ஷியன் ஃபுட் தான், அது இந்தியாவோடது கிடையாது. பெர்ஷியன்ஸ் பிரியாணிக்கு வச்ச பெயர் பிரியன். பெர்ஷியாவில் எந்த வித ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடந்தாலும், இல்லை ஏதாவது வந்து நம்ம கொண்டாடுற மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அந்த கொண்டாட்டத்தில் அவங்க சாப்பிடக்கூடிய உணவு தான் இந்த பிரியன். பிரியன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குக் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃப்ரை பண்ணது அப்படின்னு. நம்ம ஆசைப்பட்டு சாப்பிட்ற பிரியாணி பெர்ஷியாலேருந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கு தான். ஸோ இந்த பிரியாணிக்காகவே பெர்ஷியாவுக்கு மிகப்பெரிய நன்றி.
முதலாவது நம்ம பார்க்க போறது பாவு பஜ்ஜி. பாவு பஜ்ஜி உண்மையாலே ஆரிஜின் ஆனது போர்ச்சுகீஸ்ல தான். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவோட பாம்பே வந்து போர்ச்சுகீஸ் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. அந்த டைம்ல போர்ச்சுகீஸோட பிரின்சஸ் கேத்ரினுக்கும் பிரிட்டிஷ் இளவரசரான சார்லஸ் டூக்கும் கல்யாணம் நடந்துச்சு. அப்ப போர்ச்சுகீஸ் வந்து இந்த பாம்பேவை அப்படியே பிரிட்டிஷ்க்கு வந்து வரதட்சணையா கொடுத்துட்டாங்க. பாம்பே போர்ச்சுகீஸோட கண்ட்ரோல்ல இருந்ததுனால பாம்பேல மட்டும் ஆல்ரெடி பாவு பஜ்ஜியும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பாம்பே வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கு அப்புறமா பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லா காட்டன் எடுத்துட்டு இருக்கும்போது எல்லா காட்டன் இண்டஸ்ட்ரியிலையும் மக்களை அடிமைப்படுத்தி வேலை வாங்கினாங்க. அதுவும் 24/7. அப்போ அவங்களுக்கு பசிக்க கூடாதுன்னா இந்த பாம்பேல மட்டும் இருந்த பாவு பஜ்ஜிய இந்தியால இருக்கக்கூடிய எல்லா காட்டன் இண்டஸ்ட்ரியிலையும் பாவு பஜ்ஜி ஸ்டாலா வச்சுட்டாங்க. இப்படிதான் பாவு பஜ்ஜி இந்தியா ஃபுல்லா பரவிச்சு. எட்டாவது நம்ம பார்க்க போறது டால் பட். இது கண்டிப்பா நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட்டா இருக்கும். நம்ம மதியம் சாப்பிடணும் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு கூட டால் ஊத்தி சாப்பிடறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடக்கூடிய இந்த ஒரு டால் பட் இந்தியாவை சேர்ந்தது கிடையாது, நம்ம பக்கத்து நேஷனான நேபாள். சோ நேபாளும் இந்தியாவும் வந்து நெய்பரிங் கண்ட்ரி, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சோ அது மூலமா தான் இந்த டால் பட் அப்படின்ற ஒரு ஃபுட் வந்து ஈஸியா இந்தியாக்குள்ள வந்துடுச்சு. ஆனா இன்னைக்கு வர நேபாளில் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபுட் அப்படின்னா இந்த டால் பட் தான். ஒன்பதாவது நம்ம பார்க்க போறது ஃபில்டர் காஃபி. காஃபி அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும். இந்தியாவில் காஃபி குடிக்கிற பழக்கம் வந்து அதிகமாகவே இருக்கு. ஸோ இந்த ஒரு காஃபி உண்மையாலே எங்க ஆர்ஜின் ஆச்சு அப்படின்னா சைனா அப்படின்னு எல்லாரும் சொல்வேங்க. ஆனால் இந்தியாவுக்கு காஃபி வரதுக்கு காரணம் சைனா கிடையாது, பிரிட்டிஷர்ஸ். பிரிட்டிஷ் வந்து நம்ம இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய காஃபி கல்டிவேஷனாக இருந்தது சைனா தான். அதை எப்படியாவது பீட் பண்ணணும், காஃபி வந்து இந்தியாவில் தான் ஃபேமஸ் ஆகணும்னு நினச்சி பிரிட்டிஷர்ஸ் தான் காஃபியை முதல் முதலாக இந்தியாக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி, மிச்சம் எல்லாமே நமக்கு தெரியும். பத்தாவது நம்ம பார்க்க போறது ஜிலேபி. எந்த ஊர் நல்லது நடந்தாலும் உடனே வந்து ஸ்வீட் எடுத்துக்கணும். அதுக்கு ஜிலேபி வந்து நம்ம இந்தியாவில் பேர் போன ஒரு ஸ்வீட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஒரு ஸ்வீட்டை நம்ம இந்தியாவை சேர்ந்ததே கிடையாது, இது பெர்ஷியாலேருந்து வந்தது தான். ஏன் எந்த ஒரு ஃபுட்டை எடுத்து பார்த்தாலும் அது பெர்ஷியாலேருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன்ஷியன் பெர்ஷியா நம்ம நினைக்கிறத விட மிகப்பெரிய கண்ட்ரியாக இருந்துச்சு. அங்கேருந்து தான் பல பேர் வந்து வணிகம் பண்ணுறதுக்கு நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க. ஸோ அவங்க மூலமாக தான் நிறைய ஃபுட்ஸே நம்ம இந்தியாக்குள்ளே வந்திருக்கு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பார்த்த இந்த உணவுகளில் உங்களோட ஃபேவரேட்டான ஒரு ஃபுட் எது அப்படின்றத எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வினோத உண்மையிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.